வெல்கம் டு ரேவதி பாஸ்கர் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் பொடி. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு வானலே வச்சிடலாம். வறுக்கும் போது ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு 50 கிராம், இதை நல்லா வறுத்துடலாம். ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இதையும் நல்லா வறுத்தாச்சு, இதையும் எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் தனியா, தனியா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்ப எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், பத்து காய்ந்த மிளகாய், இதெல்லாம் சிம்மிலே வச்சு வறுக்கலாம். அரை கப் கருவேப்பிலை, வெயிலில் உலர்த்தியது, இது எல்லாம் கலந்தாச்சு. இது ஆறிய பிறகு மிக்சரை சேர்த்து அரைக்கலாம். ஆறிய பிறகு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், ரெண்டையும் கலந்து அரைச்சிடணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில சேர்த்துடலாம். மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ சேர்த்தாச்சு. இதுலயே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பொடி, சாம்பார் பொடி ரெடி. இதை சேர்த்து சாம்பார் வைங்க. வீடே மணக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.